नहीं, नॉर्मल है। بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا أقسم بيوم القيامة ولا أقسم بالنفس اللوامة أيحسب الإنسان أن لن نجمع عظاما بلى قادرين على أن نسوي بنانا بل يريد الإنسان ليفجر أماما يسأل أيان يوم القيامة فإذا برق البصر وخسف القمر وجمع الشمس والقمر يقول الإنسان يومئذ أين المفر كلا لا وزر إلى ربك يومئذ المستقر ينبأ الإنسان يومئذ بما قدم وأخر بل الإنسان على نفسه بصيرا ولو ألقى معاذيرا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه وقال النبي صلى الله عليه وسلم يحشر الناس حفاة عراة غلا صدق رسول الله صلى الله عليه وسلم மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மிக உயர்ந்தவன், மேன்மை மிக்க கூடியவன். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அவனை பற்றி விளங்கி அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஈமான் நம்பிக்கை தட்டில் மிக முக்கியமான ஒன்றுதான் வல் யௌமில் ஆகிர்,
آمنت بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر. கடைசி நாளை நம்புவது, கயாமத்துடைய நாளை நம்புவது ஈமானுடைய மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் 70 தடவைகள் யௌமுல் கியாமா, கியாமா என்ற சொல்லை அல்லாஹ் மீட்டி மீட்டி கொண்டு வந்திருக்கின்றார். 70 தடவைகள் அல்லாஹ் கியாமத்துடைய பேரை அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார். கியாமத் என்ற ஒன்று இல்லை என்றால் இந்த உலகத்தில் மனிதர்கள் நினைத்த மாதிரி வாழலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனியொரு சூராவிலே கியாமத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கின்றார். உலகத்தில் இவ்வளோ உலகம் எங்களை பிஸியாக்கி இருக்கும் பொழுது நமக்கு நேரமே இல்லை, உலகத்தை சம்பாதிப்பதற்கும் நேரம் போதாது என்று சொல்லக்கூடிய சமயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் ஆகிரத் சம்பந்தமாக பேசக்கூடிய கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தருவதே அல்லாஹ்வுடைய பெருமொறுப்பாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் தனியொரு சூராவிலே கியாமத்துடைய நாள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, குர்ஆனில் 17 சூராக்களில் அல்லாஹ் ஆரம்பமாக சத்தியம் செய்யக்கூடிய சூராக்கள் இருக்கிறது. 17 சூராக்கள் சத்தியத்தை கொண்டு தொடங்கக்கூடிய சூரா. அதில் ஒரு சூரா தான் லா உக்ஸிமு பியௌமில் கியாமா. அல்லாஹ் சொல்கிறார், கியாமத்துடைய நாள் மீது நான் சத்தியம் செய்கிறேன். சகோதரர்களே, எவ்வளவு முக்கியமானதாக இருக்கும் கியாமா. கியாமத் என்றால் அதாவது தாருத் துனியாவை முடித்துவிட்டு தாருல் பர்சகை முடித்துவிட்டு மூன்றாவது கட்டம் தான் அல்லாஹ் தாருல் கியாமா. இந்த கியாமத்துடைய நாள் மீது நான் சத்தியம் செய்கிறேன் அல்லாஹ் சொல்கிறார். லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்நஃப்ஸில் லவ்வாமா. இதேபோல் தன்னைத்தான் பழித்துக் கொள்ளக்கூடிய நஃப்ஸின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். இந்த கியாமத்தின் மீது ஒரு சத்தியம், இரண்டாவது சத்தியம் நஃப்ஸுல் லவ்வாமா மீது. கியாமத்தை அல்லாஹ் 70 தடவை கியாமத் என்ற சொல்லை பயன்படுத்தினாலும் இது தவிர அல்லாஹ் மாலிகி யௌமித்தீன், யௌமுத்தீன் என்றாலும் கியாமத், யௌமுல் ஃபஸ்ல் தீர்ப்பு வழங்கும் நாள், யௌமுல் பாஸ் உங்களை எல்லாம் எழுப்பாற்றும் நாள், யௌமுல் ஹஸ்ரா பாவிகள் கேவலம் அடையும் நாள், யௌமுத் தலா உங்களை சந்திக்கும் நாள், யௌமுல் ஆசிஃபா மிக நெருங்கி விட்டது அந்த கியாமத், யௌமுல் ஹிசாம் கேள்வி கணக்குடைய நாள் அந்த நாள், யௌமுத் தனாத் ஒருவரை ஒருவர் அழைக்கும் நாள் அந்த நாள், யௌமுல் ஜம்அ முழு உலக மனிதர்களும் ஒன்று சேரும் நாள், யௌமுத் தகாவும் யௌமுல் ஆகிர் கடைசி நாள், ஹாக்கா உண்மையான நாள், காரியா
உள்ளங்களை திடுக்குற வைக்கும் நாள், வாக்கியா உண்மையான நாள். சாஹா அந்த சத்தத்தால் காதுகள் பிளக்கும் நாள், மிக பயங்கரமான நாள் என்றெல்லாம் சகோதரிகளே அல்லாஹ் பல பெயர் கொண்டு அழைக்கும் நாள்தான். இந்த கியாமத்துடைய பயம் ஒரு முஸ்லிமுடைய கல்வியில் இருக்கிறவர். ஒரு முஸ்லிமுக்கு உலகத்தில் ஒரே ஒரு பயம்தான், இந்த கியாமத்தில் அல்லாஹ் என்னை என்ன செய்வார். உலகத்தை பற்றி ஒரு முஸ்லிம் பயப்பட மாட்டார். يَخَافُونَ يَوْمًا كَانَ شَرُّهُ مُسْتَطِيرًا. மூமின்கள் ஒரு நாளை பயப்படுவார்கள், அந்த நாளுடைய கெடுதி பறந்திருக்கிறது. எனவே சகோதரர்களே, கியாமத்துடைய பயத்தை கல்வியில் எடுக்க வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் சொல்றார், அந்த கியாமத்துடைய நாளையில் ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னை பழிக்க ஆரம்பிக்கும். கூடுதலான அமல் செய்தவர்களும் பழிப்பார்கள், குறைவான அமல் செய்தவர்களும் பழித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்ய இருந்தது. அல்லாஹ் சொல்கிறார், மனிதனே நீ நினைத்தாயா, உனது முள்ளுகளை எல்லாம் நாம் கொண்டு சேர்க்க மாட்டோம். மனிதனுடைய உடம்பை கொண்டு போய் கபரில் அடக்கியதோடு அந்த முள்ளுகள் எல்லாம் மண்ணுக்குள் இட்டு போனதற்கு பிறகு நாம் இந்த முள்ளுகளை ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று நினைத்தான். உன்னுடைய விரல்களின் ரேகைகள் கூட சரியாக, பனானா அரபுல பனானா என்றா நெகத்துடைய அதாவது பெருவிரல்களுடைய ரேகைகள் பனானா, இதை கூட சரியாக செய்ததால் உங்களை நாம் வெளிப்பாற்றுவதற்கு அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்துகிறார். இன்று மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லையா, மௌத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லை என்று முஸ்லீம்களை தவிர மற்ற எல்லோருமே பேசுகிறார்கள். உங்களுக்கு ஏழு ஆதாரங்களை புத்தி ரீதியாக எனக்கு வைக்கலாம். புத்தி ரீதியாக நீங்கள் ஒரு காபிரோடு பேசலாம், ஒரு தமிழரோடு பேசலாம், ஒரு பௌத்தரோடு பேசலாம், ஒரு கிறிஸ்தவரோடு பேசலாம். வாழ்க்கை என்பது மரணத்துக்கு பிறகுதான் வாழ்க்கை. அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களை மௌத்தாக்கி ஹயாத்தாக்கி நடந்தார். சூரா பக்கராவில் மாத்திரம் அல்லாஹ் ஐந்து ஆதாரங்களை முன்வைக்கிறார். வாழ்க்கை என்பது மரணத்துக்கு பிறகு தொடங்கக்கூடியது, கியாமத்தில் தொடங்கக்கூடியதுதான் வாழ்க்கை. சகோதரர்களே, அல்லாஹ் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்தை மௌத்தாக்கி, உஸைர் அலைஹிஸ்ஸலாத்தை 100 வருடம் அல்லாஹ் தூங்க வைத்து எழுப்பாட்டி காட்டினான். இப்படித்தான் வாழ்க்கை. ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் 4 பறவைகளை அறுக்க வைத்து காட்டினான். வாழ்க்கை என்பது மரணத்துக்கு பிறகுதான் வாழ்க்கை எழுப்பாற்றுவதற்கு நான் சக்தி உள்ளவன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஒருவனை கொண்டு விட்டார்கள், யார் கொண்டதற்கு தெரியாது. ஒரு மாட்டை அறுக்க வைத்து அல்லாஹ் மாட்டுடைய ஒரு சதையை எடுத்து அடிக்கும்படி சொன்னான். மௌத்தானவனை அல்லாஹ் உயிர்ப்பித்து காட்டினான், எனக்கு உயிர்ப்பிக்க தெரியும். இது தௌராத்தில் இருக்கிறது. இவைகள் எல்லாம் யூதர்களுடைய தௌராத்தில் இருக்கிறது, இஞ்சியில் இருக்கிறது, யாரும் மறுக்க முடியாது. அல்லாஹ் 7 ஆதாரங்களை சூரா பக்ராவில் முன்வைக்கிறார். மரணத்துக்கு பிறகு நான் எழுப்பாட்டுவதற்கு சக்தி உள்ளவன். அதுவும் எவ்வாறு தெரியுமா, ரேகைகள் உலகத்தில் எவ்வாறு இருந்ததோ அதே போல் நான் இன்ஷா அல்லாஹ் உங்களை எழுப்பாட்டுவேன்.
ஆனால் بل يريد الإنسان ليفجر أماما ஆனால் மனிதன் அவன் பாவம் செய்வதற்கு எத்தனிக்கின்றார். இவ்வளவு தெரிஞ்சும் அவன் பாவத்தை விடுற மாதிரி, இவ்வளவு தெரிஞ்சும் அவன் பாவம் செய்ய தெரிக்கின்றான் அல்லாஹ் சொல்றான். بل يريد الإنسان ليفجر أماما يسأل أيان يوم القيامة يسأل عن كثرة எப்பவரும் அப்படித்தான் எல்லார் ரவாயிலே يسألوا أيان يوم القيامة قيامத்து நாள் எப்ப வரும்? அப்ப அண்டை பாத்திரடியாவோமே. அல்லாஹ் மூணு ஆதாரம் சொல்றார், மூணு அடையாளம் சொல்றான் அல்லாஹ். இந்த மூணு அடையாளத்தை நீ கண்டா என்றா கியாமத்தை அடைஞ்சு கொள்ளுவாய். முதலாவது அடையாளம் உன்னுடைய கண் பார்வை சுத்தத் தொடரும், திடுக்கம் பயம். என்ன செய்யறது? யார் இருக்கிறார்? யாரும் இல்லை. பணம் இல்லை கையில, உடுப்பு இல்லை உடம்பு இல்லை, தொப்பி இல்லை தலை இல்லை, கையில பேக் இல்லை, பாஸ்போர்ட் இல்லை, விசா இல்லை, சல்லி இல்லை, ஒன்றும் இல்லை. நிர்வாணமாக நின்று கொண்ட கண் சுத்தும் அல்லாஹ் சொல்ற. சந்திரன் ஒளியிலிருந்து விடுவது இருட்டு, சூரியனும் சந்திரனும் ஒன்றிணைக்கப்படும். இந்த மூன்றும் நடக்கும். முதல் அடையாளம் உட கண் பார்வை சுத்தும். இரண்டாவது அடையாளம் சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட்டு விடும். மூன்றாவது அடையாளம் சூரியனும் சந்திரனும் இணைக்கப்பட்டு விடும். இந்த மூன்றும் நடந்ததோடு அந்த நாளையில் மனிதன் கேட்பார், எங்க விரண்டு ஓடுறது? ஓட இடம் இருக்குதா? ஏன் ஓடத்தான்? ஒரு திடுக்குறும் நிகழ்வு வந்தால் மனிதன் ஓட தொடங்குவார். எல்லாமே ஒன்று மறுத்தார் இருக்கும். அல்லாஹ் சொல்றார், ஓடேலாது என்று ஓட முடியாது. அல்லாஹ்கிட்ட மட்டும்தான், எங்க போனாலும் அது சேர போறீங்க அல்லாஹ்கிட்ட. அதான் அல்லாஹ் சூத் ரஹ்மான்ல யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ் إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان. ஜிங்களே மனிதர்களே, எங்க போயாவது தப்பி வானம் பூமியுடைய ஓரங்கள்ல போய் தேடி பாருங்க. அல்லாஹுடைய ஆட்சியை தவிர வேற ஏதாவது அங்க இருக்குதான்னு பார்ப்பான். ஒன்றுமே கிடையாது. எங்க போனாலும் அல்லாஹ் சொல்றார், அந்த நாளையில் ரப்பிடம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேரலாம். அதனாலதான் வாழ்க்கையில அல்லாஹுவ அடைகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இன்றைக்கு எல்லாவற்றையும் அடைய மக்கள் முயற்சி செய்தாங்க, அல்லாஹு அடைய அல்லாஹு அடைஞ்சா அனைத்தையும் அடைந்து கொண்டாய், அல்லாஹ இழந்துட்டா எல்லாவற்றையும் இழந்து விட்டாய்.
அல்லாஹ் கிட்டதான் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ் பக்கமே மீளப் போகிறோம். அல்லாஹ் சொல்றார், மனிதனுக்கு அறிவிக்கப்படும், மனிதனுக்கு அந்த நாளில் அறிவிக்கப்படும், பிமா கத்தம முற்படுத்தியதும், முற்படுத்தியதும், பிற்படுத்தியதும், நீ எதை முற்படுத்தினாய், எதை உலகத்தை விட்டுட்டு வந்தாங்க, முற்படுத்துறதெல்லாம் இப்ப உலகத்துல இருந்து கொண்டு அனுப்பி வைக்கோண்டா, அந்த சிந்தனை வரும். நாளாந்தம் ஒரு மாளிகை கட்டலாம் எங்களுக்கு சுண்ண தொழுதாலே, 12 ரக்கா சுண்ண தொழுதாலே நாளாந்தம் மாளிகை கட்டிடலாம். ஃபஜ்ருடைய 2 ரக்கா சுண்ண, லொஹருடைய 3 க்கு 3 2, லொஹருக்கு பின்னுக்கு 2, அசருக்கு முன்னால் 2, மக்ரிபுக்கு பின்னால் 2, இஷாவுக்கு 12 ரக்கா சுண்ண தொழுதாலே ஒரு மாளிகை முற்படுத்திடலாம். பருமகள் சொல்லுதா, சலாம் சொன்னா, சரியா முகம் எடுத்து துவா கேட்டா. சகோதரர்களே, பணம் மாத்திரம் அல்ல முற்படுத்துவது, அமல்களையும் முற்படுத்தலாம். அல்லாஹ் சொல்கிறார், அந்த நாளையில் மனிதனுக்கு அறிவிக்கப்படும், நீங்கள் முற்படுத்தியது எது, முற்படுத்தாமல் உலகத்தில் விட்டு விட்டு வந்தது, உலகத்துல விட்டு வந்தது, அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறார், மனிதன் தன்னுடைய விடயத்திலே தெளிவுள்ளவனாக இருக்கின்றார். தன்னுடைய விடயத்திலே மனிதன் தெளிவுள்ளவனாக இருக்கின்றார். அவனுடைய தெளிவு அவனுக்கு எல்லா விடயத்தையும் அதை தெளிவாக்கி கொடுக்கும். எவ்வளோ காரணங்கள் அவர் முன்வைச்சாலும் அல்லாஹ் தியாமத்துடைய நாளையில் அவைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எவ்வளோ காரணங்களை முன்வைக்கலாம் அல்லாஹ்விடத்தில், ஆனா அல்லாஹ் அவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் அது செய்தேன், இது செய்தேன் என்றா கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல காரணங்களை கொண்டு போய் கொட்ட முடியாது. எனக்கு அவ்வாறு நடந்துச்சு, இவ்வாறு நடந்துச்சு. அல்லாஹ் சொல்றார், வலவ் அல்கா மஆதீரா, நீ எவ்வளோ காரணத்தை கொட்டினாலும் அவைகளால நடக்க போறது ஒன்றும் அல்ல. மனிதனே இதற்கு சாட்சி, அவனே சாட்சி என்ற அல்லாஹ் கியாமத்துடைய நாளுடைய நிகழ்வுகளை எங்களுக்கு அல்லாஹ் தெளிவடுத்துகின்றார். அநியமிக்க சகோதரர்களே, இந்த கியாமத்தை அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த விடயமா அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து, ஏனண்டா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஜிஸாவாக இறக்கியது இந்த குர்ஆன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் திறக்கும் பொழுது நபி அவர்கள் அவசரப்பட்டு நாட்டை உசுப்புவார்கள், என்றா இதை பாடமாக்கணும். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், நபியே லா துஹர்ரிக் பிஹி லிஸானக லிதஅஷர பி, அவசரப்பட்டு நாக்கை உசுப்பாதீர்கள். இந்த குர்ஆனை ஒன்று சேர்ப்பது எங்களுடைய கடமை. அல்லாஹ் தானே இதை ஜமா பண்ணினா, இத ஒன்று சேர்க்கிறது அல்லாஹ்வோட கடமை. ஒன்று சேர்ப்பது மாத்திரமல்ல, அதை ஓதினால் நபியே அதை பின்பற்றுங்கள், அதை ஓதினால் அதை பின்பற்றுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இந்த குர்ஆனை இறக்கி அல்லாஹ் நபியுடைய நெஞ்சிலே அல்லாஹ் பாதுகாத்தான், நபியுடைய இருதயத்திலே அல்லாஹ் பாதுகாத்தான், உம்மி நபி உம்மி நபியுடைய கல்விலே பாதுகாக்கப்பட்டிருந்தான் இந்த குர்ஆன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கியாமத் வரை பாதுகாத்து வைத்திருக்கின்றார். இன்று வரை அல்லாஹ் பாதுகாத்தே அல்லாஹ் சொல்லிட்டார், இந்த குர்ஆனை கொண்டு சேர்ப்பது எங்களுடைய கடமை, குர்ஆனை கொண்டு சேர்ப்பது எங்களுடைய கடமை. கண்ணியமிக்க சகோதரிகளே, குர்ஆனை சின்ன பிள்ளைகளுக்கு என்று மாத்திரம் ஆக்கிக் கொள்ளக் கூடாது. குர்ஆனை பெண்களுக்கு குர்ஆன், முழு உலக மனிதர்களுக்கு குர்ஆன், ஒவ்வொருவரும் குர்ஆனை படிக்க வேண்டும். அது யாராக இருக்கட்டும், குர்ஆன் படிப்பின் மூலமாகத்தான் குர்ஆனை பாதுகாக்கலாம். அல்லாஹ் குர்ஆனை மூன்று விடயத்தை பாதுகாக்கும் பொறுப்பு, ஒன்று ஜம், ஒன்று சேர்ப்பது, திலாவா தஃப்ஸீர், மூன்று விடயம். அல்லாஹ் குர்ஆனுடைய ஜம் ஒரு ஹர்ஃப் கூட வீணாகவில்லை குர்ஆனிலே, இரண்டாவது திலாவத் வீணாகவில்லை, தஃப்ஸீர் வீணாகவில்லை, அனைத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ் இன்று வரை பாதுகாத்து தந்திருக்கிறான் சகோதரர்களே. குர்ஆன கையிலேந்திருந்தவங்க யார்? அல்லாஹ் சூரா பனி இஸ்ரائيل சொல்றார், குல் ஆமினூ பி அவ் லா துமினூ பி, நீங்க நம்புறண்டா நம்புங்க, நம்பாட்டி நீங்க நம்புறதால குர்ஆன பின்பற்றுறதால குர்ஆன படிக்கிறதால அல்லாஹ்க்கு இந்த லாபம் இல்லை. பின்பற்றாம விடுறதால, நீங்க குர்ஆன ஓதாம விடுறதால அல்லாஹ்க்கு இந்த நஷ்டமும் இல்லை. ஆமினூபி அவுலாதுமி, நம்புறா நம்புங்க, எல்லாத்தையும் விடுங்க. எப்படி அல்லாஹ்வுடைய வார்த்தை எங்களுக்கு தான், நாங்க குர்ஆன படிக்கல, அல்லாஹ் வேற அவளை வச்சு படிக்க வைப்பார், நாங்க அல்லாஹ் நெருங்கல்ல, அல்லாஹ் வேற யாரையும் நெருங்க வைப்பார், நாங்க பள்ளிவாசலுக்கு போகல, அது எங்களுக்கு தான் நஷ்டம். அல்லாஹ் யாரையாவது வச்சு இதை கியாமத்து வரைக்கும், இன்னைக்கு குர்ஆன் இறக்கப்பட்டு 1400 வருஷம், 1400 வருடத்துக்கு குர்ஆன் என்னை அழிச்சிட்டாரா? இல்லையே, பாதுகாத்து வந்திருக்கிறார். நாங்க உலகத்துக்கு பிறந்த இப்ப 50, 60, 70 வருஷம் தான். இதுக்கு முந்தி பிரான்ஸ்ல யார் குர்ஆன பாதுகாத்து, பாரிஸ்ல யார் குர்ஆன பாதுகாத்து, அல்லாஹ் வச்சிருப்பா. ஒவ்வொரு காலம் எப்படி குர்ஆன் வந்து அல்லாஹ் பாதுகாக்க, அல்லாஹ் என்ன கடமை, சகோதரர்களே பெரியவர்களே, நாங்க கொஞ்சம் குர்ஆன ஒரே அடியா ஒரு நாளே 30 ஜுஸ் படிக்கிறது இல்லை. அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா படிங்க, 10 ஆயத்துக்கு படிச்சா போதும் ஒரு நாளே, அதுதான் படிக்கணும். 5 ஆயத்து உடமாக்கல் ஆபிதுகள் இடங்கள்ல இருப்பாங்க, அவங்கள்ட்ட படி குர்ஆன படி. என்னை பாருங்க, யூதர்கள் எங்கெங்கெல்லாம் சேருவாங்களோ சூரியத்தை படிச்சிருவாங்க, கபாலா படிச்சிருவாங்க, அவங்களுக்கு தேவையும் இல்லை ஆனா படிச்சிருவாங்க. முஸ்லீம்கள் எப்ப குர்ஆன சரியாக படிப்பாங்களோ அப்பதான் முஸ்லீம்களுக்கு தெளிவு கிடைக்கும். அல்லாஹ் சொல்றார் அதனுடைய பயான், சும்மா இன்னா அலைனா பயானா, ஒரு குர்ஆன படிக்க நேரம் கிடைக்குதுல ஏன் தெரியுமா, கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா, உலகத்து அளவுக்கு அதிகமா அன்பு வச்சுட்டீங்க. அல்லாஹ் கல்லா, இந்த கல்லாங்கிறது ஒன்ன வெட்டுற அப்படின்னு ஒரு ஆண்டு 33 கல்லா தான் இருக்கு, அது 15 சூறாவுல, சூறா மரியமுக்கு பிறகுதான் கல்லா ஆரம்பம். அல்லாஹ் மத்திய ஆயத்துல மட்டும்தான் கல்லா கல்லா அவ்வாறு இல்ல, பல் துஹிப்பூனல் ஆஜிலா, நீங்க ஆஜிலாவ நம்புறீங்க, அன்பு வைக்கிறீங்களே, துனியா 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 அன்பு வைக்கிறீங்களே, ஆஹிரத்தை விட்டுட்டீங்களே. அல்லாஹ் சூரத்துல் அலாவுல
بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. உலகத்தை முற்படுத்துறீங்க. முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ்வுடைய வாக்கு என்ன தெரியுமா? வத்துஹா வல்லைலி இஸா ஸஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா وَلَلْآخِرَةُ خَيْرٌ لَكَ مِنَ الْأُولَى. நபியே, உலகத்தை விட உங்களுக்கு ஆகிரம் தான் சிறந்தது. நபியே, முஸ்லீம்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, துனியா ஒரு நாளும் எங்களுக்கு சிறந்ததாக மாற மாட்டாது. அதை நேசிக்க கூடாது. சம்பாதிக்க வேண்டும், செலவழிக்க வேண்டும், துனியாவை நேசித்து விடாதீர்கள். அலிரபி சொன்னார்கள், உலகத்திற்கும் சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆகரத்திற்கும் சில பிள்ளைகள் இருக்கிறார்கள். பல தகூமின் அபுனாயி துனியா, உலகத்துடைய பிள்ளைகளாக ஆகிவிட்டு விடாதீர்கள், ஆகரத்துடைய பிள்ளைகளாக ஆகுங்கள். அது அலிரபி அல்லாஹுவிடம் உலகத்துடைய மூன்றில் ரெண்டு பகுதியுடைய கிலாபத் கையில் இருந்தது. மதீனா மாத்திரமல்ல, இங்கு இஸ்ராவுடைய கிலாபத், கைஸ்தருடைய கிலாபத், ஆஜர்பைஜானை தாண்டி முஸ்லீம்களுடைய படை அப்பொழுது ஆப்கானிஸ்தான்ல இருந்தது. அவ்வளோ பெரிய ஒரு ஆட்சி அலி ரதி அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. அலி ரதி அல்லாஹு சஹருடைய நேரம் மிஹ்ராபுக்குள் நுழைந்து சொல்கிறார்கள், ஜிராரத்துடன் தம்ரா அல் கினானி ரதி அல்லாஹு நான் பார்த்திருக்கிறேன், அந்த இரவு நடுநிசிகளிலே இரவுடைய நடுநிசி போனதற்கு பிறகு அலி ரதி அல்லாஹு அன்ஹு துன்யாவை பார்த்து சொல்வார்கள், துன்யா உர்ரிய கைரி, அவ்வளோ பெரிய கலீஃபா, என் அல்லாத வேறு யாரையாவது சேர்த்து உனக்கு மூணு தலாக் தருகிறேன் என்றால் உங்களுடைய காணாதவன் கேட்ட துவா அல்ல. இவ்வளவு பாரிய ஆட்சிய கையில வச்சுட்டு கலீஃபா மெஹ்ராபுக்குள் கேட்ட துவா. அதனால துனியா வரலாம், நான் கலீஃபாவாக மாறலாம், நான் ஜனாதிபதியாக மாறலாம், ஆனால் மஹப்பத் இருக்கு, மஹப்பத் இருந்தால் விட்டுட்டு போக முடியாது. விட்டுட்டீங்களே, ஒரு நாள் வரும், சில முகங்கள் அந்த நாளையில் அப்படியே பசுமையாக இருக்கும், அப்படியே சிரிச்சிட்டு இருக்கும். ஏ சகோதரர்களே, சொருக்கத்தில இன்பம் சாப்பிடுறதல்ல இன்பம், சொருக்கத்தில இன்பம் அல்லாஹுவ பார்க்கிறது. அல்லாஹுடைய லிக்கா இருக்கிறேன், இதை விட இன்பம் கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தான் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பார். சில மூமின்கள் காலையில் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவை அல்லாஹுவை பார்ப்பார்கள். சகோதரர்களே, 16 பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவத்தை செய்தால் அல்லாஹுவை பார்க்க முடியாது. அல்லாஹ் நம் அனைவர்களை பாதுகாப்பானாக. சகோதரர்களே, அல்லாஹுவை பார்ப்பதுதான் ஆபத்தரிய இன்பம். அல்லாஹ் சொல்கிறார், சில முகங்கள் கடுகடுத்ததாக இருக்கிறது, சில முகங்கள் கடுகடுத்ததாக இருக்கு, எது செய்யறது தெரியாது. என்ன செய்யறது தெரியாது, தடமாறிக் கொண்டிருக்கும் அந்த முகங்கள்.
ஏனென்றா இவர்கள்தான் பாவிகள், இவர்கள்தான் பாவிகள் சகோதரர்களே. உலகத்தில் அல்லாஹ்வ நம்பாம வாழ்ந்தவர்கள் கியாமத்துல எழும்பிட்டாங்க. கியாமத்துல எழும்பினா ஒன்றுமே செய்ய இயலாது. அவர்களுடைய அனைத்துமே அவர்களுடைய முகத்துல விளங்கும், அவருடைய முகத்துல விளங்கும். முகம் அப்படியே வாடி வதங்கி கருப்பாக கருப்பாக இருக்கும். ஒரு பாவி சக்கராத்துடைய நிலைமையில திரும்ப கல்லா உன்னுடைய உயிர் தொண்டைக்குழியே எட்டிவிட்டால் தராபி தொண்டை குழிக்கு உயிர் வந்து விட்டாய். அவர் கேட்கிறார், யாரும் வைத்தியர் இல்லையா? இந்த உயிரை நித்தாக்குவதற்கு, உயிரை உடம்புல வைக்கிறதுக்கு அவர் அப்பதான் நினைக்கிறார், நான் உலகத்தை விட்டு பிரிய போறேன். உலகத்தை விட்டு விடை கொடுக்க உலகத்துடைய நினைச்சி வாழல்ல. ஒரு நாள் மௌத் இருக்குது, பிரியணும் கட்டாயம். ஒரு கால் இன்னொரு காலோடு சேர்ந்து விட்டது, உயிர் பிரிஞ்சிச்சு. நினைக்க போலே பிரிஞ்சிட்டு உயிரேசா சொல்றான். ரப்பிடத்துல அனுப்பி வச்சிருந்தேன் அந்நிய மிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வோட போக இருக்கிறோம் என்றதை நாங்க மறந்துட்டோம். ஆனா அல்லாஹ் அதற்கு பிறகு அபூ ஜஹலை பத்தி, காபீர்களை பத்தி அல்லாஹ் தெளிவுபடுத்துறார். உலக வாழ்க்கையில அவங்க தொழில் அல்லா சொல்ற துன்பப்படுத்தையும் இல்லை, தொலையும் இல்லை, சதகாவும் இல்லை, ஒன்றும் அவனோட தொழிலே அல்லாவும் பொய்ப்பித்தார்கள், புறக்கணித்தார்கள். அல்லாஹ்ரீங்கானா அப்படி எல்லாம் இல்லை, அப்படி எல்லாம் இல்லை. ஜக்காத்தும் இல்லை, தொழுகையும் இல்லை, உண்மையும் இல்லை, பொய்யும் புறக்கணிக்கும். அது மாத்திரமல்ல, குடும்பத்திட்ட போன பெருமை என்ன, மூமிங்கள் குடும்பங்கள்கிட்ட போன பயந்துட்டு இருப்பாங்களா ஆகலத்துல நடக்குமோ இவனுக்கு எத்தாமா பெருமை அடிக்கிறது. அல்லாஹ் சொல்றார், நாலு தடவை மீட்டி மீட்டி அல்லாஹ் சொல்றார், உனக்கு நாசம் உண்டாகும், நாசம் உண்டாகும், நாசமாக்கும் உனக்கு, நாசம் தான், நாசம் தான் உனக்கு. உனக்கு நாசம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இப்ப அல்லாஹ் புத்தி ரீதியாக அல்லாஹ் விளங்கப்படுத்த அல்லாஹ் முனைகிறார். விளங்கிக்கோ மனிதனே, மனிதன் நினைத்தானா
الله كيكرام أيحسب الإنسان أن يترك سدى من إذا ننيتانا سمى بدا پڑوان دي سمى بدا ماتي الله سمى يا ريب سمى بدا ماتي ألم يكن طفة من مني يمنى من إذا نيه நீ வடியக்கூடிய இந்திரியமாக இருக்கவில்லையா? உன்னுடைய ஆரம்பம் அலம் யகுனு துஃபதன், நீ தண்ணி துளியாக, மிம்மனியும்னா, நீ தண்ணி துளியாக இருக்க இல்லையா? உன்னுடைய ஆரம்பம் எங்கிருந்து வந்தவன் கொஞ்சத்தை யோசிப்பார். நீ கியாமத்தை மறுக்கிறாய், மௌத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லைங்கிறாய், அல்லா இல்லைங்கிறாய், சொர்க்கம் இல்லை என்கிறாய், நரகம் இல்லை என்று சொல்றாய். சரி, உன்னுடைய வரலாறு என்ன? உன்னுடைய வரலாறு நான் சொல்றேன். அல்லாஹ் சொல்றான், நீ ஆரம்பமாக இருந்தது ஒரு தண்ணி துளியா, அதற்கு பிறகு உன்ன அலகன், சூரத்துல அலக்கண்டே தனி இருக்கு, இரத்த கட்டியாக, சதக்கட்டியாக எலும்புகளை படைத்து உங்களை சரி செய்தவன் யார்? ஆணையும் பெண்ணையும் உங்களிலிருந்து ஆக்கியது அவன் தான். ஆம்புல பொம்புல யார் ஆக்கிய, யார் படைத்து ஏற்றுக்கொள்ளு என்று சொல்லிட்டல்லாம் கடைசி ஆயத்தில் அல்லாஹ் கேட்கிறார், இப்படி எல்லாம் தண்ணி துளியால படைத்து, இரத்த கட்டியா, சதை கட்டியா, உங்களை வடிவமைத்து, பசவ்வா, எல்லாத்தையும் அழகாக செய்து உங்களோட ஆணாக பெண்ணாக ஆக்கியது அல்லாஹ். أليس ذلك بقادر على أن يحيي الموتى؟ الموتى يذكرك நீங்க மரணித்ததற்கு பிறகு உங்களை எழுப்பாற்றுவதற்கு அவன் சக்தி உள்ளவனாக இல்லையா? கேள்வியூர் அல்லாஹ் பிடிக்கிறார். பதில் சொல்லணும், பலா யா அல்லாஹ், நீ எழுப்பாட்டு சக்தி உள்ளவன் யா அல்லாஹ். எனவே கதியத்துக்குரிய சகோதரர்களே, கியாமத்துடைய சிந்தனையோடு வாழுவோம். இது முக்கியமான சூரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்துல் கியாமாவை, இதே போல அல் அதா அடுத்த சூரா, இந்த ரெண்டையும் நபி அவர்கள் அடிக்கடி ஒரு ரக்அத்திலே ஓத முடியவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள் கேட்டிருக்கிறாங்க, நபி அவர்கள் தொழுகையில ஓதுவார்கள் இந்த சூரா. நாங்களும் பாடமாக மனநம் செய்து கியாமத்துடைய சிந்தனை உருவாக்குவோம். சகோதரர்களே, எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய பயனையும், கியாமத்துடைய அச்சத்தையும், அந்த கியாமத்தின் சீதேவிகளாக அல்லாஹுவை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் சேர்த்தருள்வாயாக. பாவிகள் உலகத்தை விரும்பி முகம் கடுகடுப்பான, தொழுகை இல்லாத, சதக்கா இல்லாத, உண்மை இல்லாத அல்லாஹுடைய நாசத்தை அடைந்தவர்கள் கூட்டத்தில் இருந்து நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. நம்முடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்.
என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபிக் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. جزاك الله خير أبو غد. جزاك الله خير. مرحبا. جزاك الله خير أبو غد.